ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ரூபாய்க்கு சைட் தரதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 30 மினிட்ஸ் டிராவல்ல சூப்பரான லொகேஷன்ல எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கிற இந்த சைட்லங்க. 1 ரூபாய்க்கு சைட் மட்டும்தான் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லைங்க, 10 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல வீடுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சூரரை போட்டு படத்துல எப்படி மாறன் 1 ரூபாய்க்கு பிளைட் டிக்கெட் கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்ம நியூ சிட்டி ப்ராஜெக்ட்ல 1 ரூபாய்க்கு சைட்டே கொடுக்குறாங்க. சைட்டுக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து 30 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். அதே இது பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுல இருந்து வெறும் 10 மினிட்ஸ் டிராவல், அண்ட் செட்டிப்பாளையத்துல இருந்து 10 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாங்க. அப்பேற்பட்ட ஒரு மெயினான லொகேஷன்ல தான் இந்த நியூ சிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. சொல்றத பார்த்தா வந்து சென்ட் 1.20ல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க சொல்லுங்க, எப்படி 1 ரூபாய்க்கு சைட், இது எப்படி பாசிபிள், அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டேட்டடான ஒரு சைட்டு? இங்க வந்து 1 ரூபாய் வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலயும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து நாங்கள் கொடுக்குறோம் எந்த மாதிரி ஆளுகளுக்கு அது வந்து ஆஃபர் பண்ணி தரோம் அப்படிங்கிறது வந்து வீடியோ பாருங்க, பாரு வாங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கடைசி உங்களுக்கு என்ட்ரிங்கும் சொல்லிருக்கீங்க, அவர் வந்து இப்போ சொல்ல மாட்டாராம். ஃபர்ஸ்ட் நீங்க சைட் எல்லாம் சுத்தி பாருங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ சொல்லுங்க. வீடியோட எண்டில் நான் கண்டிப்பாக அந்த 1 ரூபாய்க்கு சைட் எப்படி பாசிபிள்ங்கிற அந்த மேஜிக், அந்த மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா, அந்த 1 ரூபாயில சைட் நம்மளும் எலிஜிபிளா அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி வீடியோவை பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூப்பர் விஷயங்க, ஏன்னா இது ஃபுல் ஃபர்னிஷ்டு டைப்பில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூ சிட்டியில் வந்து யார் சைட்டு வாங்கினாலுமே இப்போ நம்ம யோசிப்போம்ல, கொஞ்சம் சைலண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர், கொஞ்சம் நேச்சுரலிஸ்டிக்கான வியூவில் வெளியில் போய் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வருஷத்தில் 2 தடவை வந்து நீங்கள் இங்கே இந்த ஹவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளேயுமே வந்து எல்லா விஷயமும் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜு, அப்புறம் குக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாத்திரம் எல்லாமே இருக்குது. பார்த்தா தெரியுது பெட்ரூம் இல்லைங்களா, பட் இதே பிளானில் தான் நமக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், இது வந்து பெட்ரூம், இது வந்து 10x10 சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா காட்டு பெட்டு, உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு, எல்லாமே இட் டு சிட் எல்லாமே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வச்சுருக்கோம், இங்கே டிவியும் இங்கே நமக்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ எல்லாம் பண்ணியுமே இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் மிச்சமாக இருக்குது. ஸோ தாராளமாக பெட்ரூமுக்கு கரெக்டான ஒரு சைஸ். அட்டாச்சு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4x10 சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது இந்தியன் டைப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்த்துட்டோம், இப்போ வந்து கிச்சன் ஏரியாவை நம்ம வந்து வந்திருக்கோம். கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரிட்ஜு, இந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே இங்கே எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, கேஸ் ஸ்டவ்ல வந்து எல்லாமே உங்களுக்கு வாங்குவோம். பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை பார்த்தீங்கன்னா ஆர்ஓ நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது. மாடுலர் கிச்சன் தான், மாடுலர் கிச்சனில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, அஃப்கோர்ஸ் இது வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஒரு ப்ரைவசியான ஒரு ஏரியாவில் வந்து வெளியில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. ஸோ நியூ சிட்டியில் நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க இல்லை வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். மேபி இங்கே வந்து இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் இங்கே வரப்போகிறீங்க அப்படின்னா கூட அப்பப்போ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு 2 நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடு பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, எவ்வளோ ஸ்பேசியஸாக உங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்னு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஃபர்னிச்சர் இவங்களே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். அது போக ஸ்பேஸும் நிறைய இருக்குது, குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னாலும் சேஃபாக செக்யூர்டாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயமுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த வீடு சைஸ் தான் நம்ம வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லேக்ஸ் வரும், 15 லட்சரூபா. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்டீரியர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்லேருந்து ஃபுல்லி ஃபர்னிச்சரோட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லேக்ஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வரும். இப்போ பொள்ளாச்சி ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4-way traffic. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்துஸ்தான் காலேஜ் இருக்குதுங்க, அப்புறம் மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பிஎஸ்பி காலேஜ் இருக்குது, அப்புறம் ஈஸ்வர் காலேஜ் இருக்குது, கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்குது, கற்பகம் யூனிவர்சிட்டி, கற்பகம் மெடிக்கல் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்னு எடுத்துகிட்டிங்க, எல்ஜி கம்பெனி வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு டோட்டலாகவே இந்த ஏரியாவில் வந்து அந்த டோட்டல் யூனிட்டுமே இங்கே வந்துருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து அலகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே எங்களுக்கு ஆகிட்டுருக்கு. வேலை வாய்ப்புக்கும் எஜுகேஷனுக்கும் வந்து இந்த ஏரியா வந்து பஞ்சம் கிடையாது. இந்த ஃப்ரண்ட் ரோடு வந்து எவ்வளோ அகலமான ரோடு, அண்ட் இந்த சைட்டில் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க ஃபெசிலிட்டி?
ஓகே மேம், சொல்லிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஏக்கர் 64 சென்ட்ல வந்து டோட்டலாகவே நாங்கள் பிரிச்சிருக்கோம், சரிங்களா. இதில் வந்து மொத்தம் 132 ஃப்ளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம். பேசிக் வந்து 1.5 சென்ட்லேருந்து 4 சென்ட் வரைக்குமே சைட்டை வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம். இதில் ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து எல்லா பேசிங்லேயுமே உங்களுக்கு சைட் இருக்குது. இதில் ரோடு ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் வைட் ரோடு வந்து 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். மெயின் ரோடு கட் ரோடு எல்லாமே 30-33 அடி ரோடு இந்த பேஸில் தான் நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து இந்த அளவுக்கு கம்மி பட்ஜெட்டான சைட்டில் இந்த அளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் வந்து பார்க் ஏரியா பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் பேட்மிண்டன், டென்னிஸ், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். போர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் அண்டர் கிரவுண்ட் சம் பார்த்தீங்கன்னா பார்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டருக்கு வந்து பார்க்லேயே வந்து அண்டர் கிரவுண்ட் சம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஃப்ளாட்டுக்குமே ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 6-6 மரம் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே 6-6 மரம் வந்து 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து கம்பெனியே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மகாகனி, மாங்கனி, கொய்யா, சப்போட்டா, நல்ல லட்சக்கொட்டை அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 6 மரம் இருக்கிற மாதிரி. அது போக பார்த்தீங்கன்னா சோலார் ஈபி எல்லாமே எதிர்பார்ப்பீங்க, தண்ணிக்கு எதிர்பார்ப்பீங்க. தண்ணிக்கு நாங்கள் சொல்லிட்டோம், ஈபிக்கு சொல்லணும். ஈபி பார்த்தீங்கன்னா சோலார் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணும்போது தான் வந்து சர்வீஸ் லைன் நம்ம உள்ளே எடுக்க முடியும். இப்போதைக்கு வந்து டெம்பரரி லைன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லை? ஏன்னா அதிகபட்சமாக நானே ஒரு வீடு வாங்க போகிறேன் இல்லை சைட்டு வாங்க போகிறேன்னா நான் எதிர்பார்க்குறதே வீட்டுக்கு முன்னாடி ஒரு 30 அடி ரோடு இருந்தால் போதும் அப்படின்னு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 40 அடியில் சும்மா வைட் ரோட்ஸுங்க, 4-5 பெரிய டெம்பர் லாரி எல்லாம் வந்துட்டு போனால் கூட தாராளமாக இதில் வந்துட்டு போகலாம், அவ்வளோ வைடாக இருக்குது. பேசிக் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து நம்ம பிரிச்சிருக்கோங்க. 1.5 சென்ட்லேருந்து 4 சென்ட் வரைக்குமே இருக்குது, சரிங்களா. இந்த இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இந்த இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி சேல் பண்ணுறோன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க வீடு வாங்கணுங்கிற ஒரு கனவு இருக்கும், அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் இது பார்த்தீங்கன்னா நிறையா லேவுட்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னென்ன டெவலப் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பண்ணுற டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% டிடிசிபி எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் கொடுத்துருக்கோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 40 ஃபீட் ரோடு ஆகட்டும், 30 ஃபீட் ரோடு ஆகட்டும், ஒரு பார்க் ஏரியாவாகட்டும். அந்த பார்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும், அதாவது சின்னவங்க பெரியவங்க வாக்கிங் ட்ராக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணணும், ஒரு பேசிக்கான ஒரு வீடு எனக்கு ஒரு 10-15 லட்சரூபாக்குள்ள ஒரு வீடு எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஒரு ஏரியா. இவர் சொல்கிறத பார்த்தா வந்து சென்ட் 1.20 லிருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சீட்டு இப்போ பொங்கலை முன்னிட்டு வந்து முன்னாடியே நம்ம போட்டு வச்சுருந்துருப்போம், ஒரு சீட் அமௌண்ட் 2 லட்சரூபா வருது அப்படின்னா அந்த 2 லட்சரூபாக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சரௌண்டிங்ஸில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடவு வந்து தனி தாலுக்கோ எஸ்இசி ஜோனில் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு எப்படி சரவணம்பட்டி வந்து எஸ்இசி ஜோனோ அதே மாதிரி வந்து கிணத்துக்கடவு உங்களுக்கு எஸ்இசி ஜோன். இது வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து எல்ஜி கம்பெனி வந்துருக்குங்க, அது போக அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டு, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே கம்பெனிஸ் தான். உங்களுக்கு வேலை வாய்ப்புலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா தான், ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கூல் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் பிஎஸ்பி காலேஜ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெட்டுவாவிங்கிற ஏரியாவில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மெட்டுவாவி ஊரு ஒட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது காய்கறி வாங்கணும், அதுக்கெல்லாம் போனோம்னா நீங்கள் தாராளமாக மெட்டுவாவி நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ட்ராவல் தான். அதே மாதிரி இப்போ வரும்போதே பார்த்தேன் சார், அங்கங்கே பார்த்தா ஒரே நேஷனல் லீடர்ஸோட நேமாக இருந்துச்சு. ஸோ அது என்ன? ஆமாம் மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே நேம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது 40 ஃபீட் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா காந்திஜி ரோடு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடுக்கு வந்து பாரதியார் ரோடு கொடுத்துருக்கோம். நம்ம பார்க் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா பகத்சிங் ரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 பிளாக்காக பிரிச்சதுக்கு 9 நேஷனல் தலைவரோட பேர் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீ எந்த தெருவில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் பாரதியார் தெருவில் இருக்கேன். அதாவது ஒரே மட்டமாக நியூ சிட்டியில் இருக்கேங்கிறத விடவே நான் ஒவ்வொரு தெரு இந்த தெரு பேரில் இருக்கும்போது அந்த நேம் பார்த்தீங்கன்னா தேச தலைவரோட பேர் இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டிய தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே சார், எல்லாமே சூப்பருங்க. அப்படி பார்த்து பார்த்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த 1 ரூபி ஆஃபர் அது வந்து எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க மேம்? அந்த 1 ரூபி ஆஃபர் வந்து 15 பேர்த்துக்கு எலிஜிபிள் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம செட்டிப்பாளையத்திலேயே என்னோட ரிலேஷனுக்கே ஒரு 1.5 லட்சம் ரூபாயில் பர் சென்ட் வந்து நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்போது அது வேறு லெவலில் இருக்குது. ஒரு சென்ட்டு கேட்டாலே ஒரு 8 லேக்ஸ் 9 லேக்ஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே எந்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்?
கண்டிப்பாக மேம். இது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஏரியா, சரிங்களா? உங்களுக்கு நம்ம லேஅவுட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்டேஜ் அந்த டோட்டலாக அந்த ரோடு ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேண்டி எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பு மற்றபடி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி தான் வரும். இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு இது வச்சுருக்கோம்னா இந்த கார்னர் ஃப்ளாட்ஸ் மொத்தம் 36 சைட் இருக்குது. அந்த கார்னர் ஃப்ளாட் புக் பண்ணுறவங்க அத்தனை பேருமே வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு வந்து மினிமம் டெபாசிட் வந்து புக்கிங் அமௌண்ட் 10,000 தான், ஆனால் டெபாசிட் வந்து 1,00,000 அந்த கார்னர் சைட் எடுக்கிறவங்க கட்டணும். ஆனால் கண்டிப்பாக அவங்க கட்டணும் அந்த கார்னர் சைட் எடுத்தான். ஏன்னா இந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணி நாங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா சைட்டு வாங்கினோமா வித்தமா போனோமா அப்படிங்கிறத விட அந்த ஏரியாவை நாங்கள் கம்பல்சரி எந்த அளவுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஏரியாவை டெவலப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்கு நோக்கத்துக்கு வேண்டி தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா பேசிக் வந்து 10,00,000 ரூபா வந்து வீடு வந்து நாங்கள் பண்ணித்தரோம். அது இடத்தோடு சேர்த்தும் போது 15,00,000 ரூபா உள்ள வரும். ஓகே, இல்லை சூப்பர் தான். இல்லை ஏன்னா சும்மா ஒரு இடத்த போட்டோம் நம்ம லாபத்தை பார்த்தோம் அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் வீடு கட்டிட்டால் கண்டிப்பாக யோசிப்பாருங்க. 10-20 வீடு வந்துருச்சா, 36 கார்னர் சைட்டு, 36 வீடாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. 36 வீடுக்கு ஒரு சின்னதாக கடை தேவைப்படும். அப்போ ஃப்ரண்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை, அதுக்கு பக்கத்தில் பேக்கரி, அதுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு விஷயமா வந்துருங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் தான் இந்த நியூ சிட்டியில் மெயின் இல்லையா? கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. சார், சைட் அப்புறம் வீடு கட்டுறது எல்லா ப்ரொசீஜர் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறீங்க. அந்த 1 ரூபி மேட்டர் மட்டும் இன்னும் அது மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டு இவ்வளோ நேரம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, வீடும் பார்த்துருப்பீங்க. 25th வரைக்குமே கரையம் முடித்தவங்களுக்கு 26th வந்து ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வந்து லேஅவுட்லேயே வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு குழுக்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உழுகிறவங்களுக்கு 1 ரூபி மட்டும்தான் அந்த சைட்டோட வேல்யூ. நீங்கள் 5,00,000 ரூபா கொடுத்து ஒரு ஃப்ளாட் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே 499,000 ரூபா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். 1 ரூபி மட்டும்தான் அந்த ஃப்ளாட். அதே செகண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ஒரு 5,00,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்ட் வாங்குறீங்க, அப்புறம் 5 சென்ட் வாங்குறீங்க, 5,00,000 ரூபா கொடுத்து ஒரு 5 சென்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து 1 ரூபா மாதிரி எடுத்துகிட்டு 5 ரூபா எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதுவே தேர்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் தேர்ட் ப்ரைஸ்க்கு. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் 5,00,000 ரூபா இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 2,50,000 ரூபா வந்து சைட்டுக்கும் 2,50,000 ரூபா வந்து ஆஃபரை ரீஃபண்டாகவும் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஃபோர்த்து ஆஃபர் பார்த்தீங்கன்னா 25%. ஓகேங்களா? அதே ஃபிஃப்த் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எதுவுமே இல்லை என்ன சார் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையாதா அப்படிங்கிற ஆஃபரே இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் காயின் வந்து எல்லாத்துக்குமே கொடுப்போம். இதுதான் நாங்கள் சொன்னால் அந்த 1 ரூபி ஆஃபர் வந்து. இதுக்கு மேலே இவ்வளவு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரியான ஆஃபரில் நீங்கள் இங்கே எங்கே பார்த்தாலுமே கிடைக்காதுங்க. அது ஓப்பன் சேலஞ்சாக சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் டைரெக்டாக வந்து அந்த அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா உடனே கிரேம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள்.